தலித்திய அரசியலை பேசக்கூடிய இல்ல நாங்க ஒடுக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கான அரசியல் வேலை கொண்டு வரணும் யாராவது ஒரு தலைவரை நான் இன்னைக்கு நான் வந்து சேலஞ்ச் பண்றேன். ஒரு தலைவர் உண்மையாகவே தமிழர்களுக்காக இந்த இணக்கம் வேண்டும் சொல்லி ஒரு தலித்திய தலைவர் குறிஞ்சாங்குளம்னு ஒரு ஊர் இருக்கு, வாங்க கூட்டிட்டு போறேன். குறிஞ்சாங்குளம், அந்த குறிஞ்சாங்குளத்தில் பறையர்கள் அவர்களுக்காக ஒரு கோயில் கட்ட முயற்சி பண்ணாங்க. அந்த பறையர்கள் அவர்களுக்காக அவர்களோட காசில் கட்டப்பட்ட முயற்சி பண்ண அந்த கோயில பக்கத்துல இருந்த ஒரு சமூகம் நாயக்கர் சமூகம் என்ன பண்ணுது, கட்டக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி அதுல 5 பேரை வெற்றி கொண்டுச்சு. இது நடந்து 25 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் அந்த காந்தாரியம்மன் கோயில் கட்டப்படல. வாங்க போய் நம்ம அவங்களுக்கான கோயில கட்டி கொடுத்துருவோம். வரீங்களா? எத்தனை தலித்திய தலைவர்கள் வரீங்க? வந்துட்டு அதுக்கப்புறம் நான் சமத்துவம் பேசலன்னு பேசுங்க, புரியுதுங்களா? நான் வரேன், நான் முதல்ல அந்த காலத்துக்கு நான் வர தயார். நான் முன்னாடியே போயிருக்கேன், போய் அரெஸ்ட் ஆயிருக்கேன். வர சொல்லுங்க திருமாவளவன் ஐயா, வர சொல்லுங்க. ஏன் வர மாட்டேங்கிறீங்க? வைகோ வர சொல்லுங்க, ஏன் வர மாட்டேங்கிறீங்க? அதாவது இவங்களுக்கு சாதி வன்மம் சண்டையெல்லாம் இருக்கணும், அதை பத்தி வாய் திறக்க மாட்டாங்க. தமிழர்களுக்காக பேசிட்டோம், தாராளமா போங்க. தொடர்பு இருக்கிறதுனால வேற்றுமை உள்ள பல்வேறு கிளைகளாகவும் இலைகளாகவும் நான் அதை பாக்குறேன், புரியுதுங்களா? ஒரு மரம்னா ஒரே இலையில மரம் வந்துடாது, பல்வேறு விதம் இருக்கும் ஒரு மரத்துல. ஒவ்வொருக்கும் தனித்தனி பண்புகள் உண்டு, ஒரு வேர் ஒன்னு இருக்கும், தண்டு ஒன்னு இருக்கும். அது போலவே பழம் என்பது ஒரு தன்மையில இருக்கும், அது போல பழம் என்பது ஒரு தன்மையில இருக்கும். அது போல தமிழ் என்பது தமிழர்கள் என்பவர்கள் வெவ்வேறு தொழில் செய்தவர்கள், வெவ்வேறு ஒருத்தன் வணிகம் செஞ்சான், எல்லாம் என் குலத்து மக்கள், என்னுடைய மக்கள். நான் இப்ப என்ன பாக்குறேன், அந்த வரலாற்றை அவர்கள் இழந்து விடக்கூடாதுங்கிறேன், அவர்களுடைய வளர்ச்சி வரலாறு இழந்து விடக்கூடாது. அதுதான் அவர்களை தமிழர் தொழில எடுக்கணும் அவசியம். அந்த குடியும் அந்த குடி பட்டமும் அவனோட அவனை வந்து பிணைச்சு வைக்குங்க. நீங்க வந்து சும்மா ராஜேஷ்னா ராஜேஷ், நார்த் இந்தியால ஒரு ராஜேஷ் இருப்பான், நீங்க ஒரு ராஜேஷ் இருப்பீங்க, எத்தனை ராஜேஷ் இருப்பீங்க? அப்ப நான் சொல்றது என்னன்னா, அங்கெல்லாம் வட இந்தியாவில வந்து பட்டேல்னு போட்டிருப்பான். அவன் தவிர்த்து இந்த நான்கு மாநிலத்தை தவிர்த்து மேற்கத்திய நாடுகள்ல சாதிகளாக இருப்பதுதான் குடும்ப பெயர்களாக உலகம் முழுக்க அறியப்படுது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் இது சாதிகளாக உருவாக்கப்பட்டு வன்மமாக்கப்பட்டு அவைகளுக்குள்ள சண்டைகள் பின்னி பிணைக்கப்பட்டுகிட்டே இருக்கு தொடர்ந்து. அப்ப இதை வந்து நாங்க சால்வ் பண்ணணும்னா, ஒரு இதை சால்வ் பண்ண நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு ஒரு இப்போ ஒரு 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 தாழ்த்தப்பட்ட அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகம், அது நான் இதையே சொல்லக்கூடாது. பட் ஆனா இது பொது புரிதல் அப்படி இருக்கனால சொல்லி இதுக்கு பிறகு மறைச்சு என்ன இருக்கு, தாழ்த்தப்பட்டது சொல்லக்கூடாது, இந்த உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க சொல்லக்கூடாது. சாரி, பேர் சொல்லுங்க. ஒரு அறியாமையில தன்னைத்தானே தாழ்ந்தவன் என்று எண்ணிக்கொண்டு ஒரு தவறான வரலாறு திணிக்கப்பட்டிருக்கலாம். மேல நீ வந்து தாழ்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாரும் கீழே தான் பாப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்தனால
இவர்கள் என்ன பண்றாங்க அந்த புரிதலே இவர்கள் சமயத்துக்கு அந்த மதத்துக்கு அதுக்கு தவுந்த மாதிரி தம்பி எங்க ரெண்டு டார்க்னேஷன் நடக்குதுங்க ஒன்னு வந்து ஒருத்தன் கிட்ட நீ கீழானவன் சொல்லப்படுது இன்னொருத்தன் நீ உயர்ந்தவன் சொல்லப்படுது இது ரெண்டுமே தப்பு இதை தான் நான் சொல்றேன் இங்க எவனும் உயர்ந்தவன் கிடையாது எவனும் தாழ்ந்தவன் கிடையாது இப்ப இந்த சமநிலையில தான் நான் சொல்றேன் அப்ப இந்த சமநிலையில எதை வச்சு சொல்லுவீங்க வரலாற்றை பிடிச்சாதான் நீங்க சொல்ல முடியுமே இல்லையா இல்ல வரலாற்றை பத்தியான புரிதல் இருந்தாதான் இந்த சமநிலையை நீங்க விலக்கி சொல்ல முடியும் இப்ப என்னன்னா பறையர் இல்லாம வன்னியர் வந்திருக்க வாய்ப்பே இல்ல பறையர் என்பவர்கள் காடுகளில் வாழ்ந்தவர்கள் அந்த காட்டை அழித்து நாடாக மாற்றியவர்கள் வன்னியர்கள் அதனாலதான் கவுண்டர் விவசாய மரபா இருக்கட்டும் போர் மரபா இருக்கட்டும் எல்லா மரபுகளும் இதுல இருந்தா வந்தது புரியுதுங்களா அப்ப இந்த உண்மையை நீங்க விளக்கி சொல்லாம ஏற்கனவே ஒரு கூற்றுல சிவன் கூட சாம்பவ பறையர் தான் அப்ப ஏனென்றால் சிவன் வாழ்ந்த காலகட்டத்தில் வேற சமூகங்கள் இல்ல வேற தொழில் வழி குளங்கள் இல்ல இல்ல அப்ப அவர் கண்டிப்பாக பறையராக இருந்திருப்பார் அப்ப இதை வந்து நாங்க முன்வைக்கிறோம் அப்ப இதை முன்வைக்கும் போதுதான் பறையர்களுக்குமே ஓ இதுதான் வரலாறு இந்த வரலாற்றை மறைக்கிறாங்க இந்த வரலாற்றை பேசும்போது எப்படிங்க நான் சாமியா கும்பிடுற ஒரு சமூகத்தை சார்ந்தோம் நான் எப்படி இழிவா பார்க்க முடியும் இந்த புரிதல் இல்லாம போன காலகட்டத்தினால இடையில வந்த புரிதல் தவறான புரிதல் அறுபது வருட காலத்துக்கு இவ்வளவு பெரிய வீழ்ச்சி நம்ம அறுபது வருட காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிற்கால சோழர்களுடைய ஆட்சி முடிவுக்கு பின்னாடி அதாவது சலுக்கிய சோழர்களுடைய ஆட்சி கால தொடக்கத்திலும் சரி அப்புறம் விஜயநகர பேரரசு ஆட்சி கால தொடக்கத்திலும் டாபிக்கே போகல பொருளாதார நிலங்கள் நில உடைமை சமூகங்கள் இருந்து புடுங்கப்பட்டுச்சு நிலங்களை நில உடைமை சமூகங்களாக இருந்த பல்லர்கள் பறையர்களிடமிருந்து புடுங்குறாங்க இவங்கிட்ட நில பாருங்க பல்லர்கள் பறையர்கிட்டிருந்து இவங்க வந்து புடுங்குறாங்க நிலத்தை அபகரிக்கிறாங்க சரி சோ அதுக்கு பிறகு பாருங்க பிறமொழியாளர்களுடைய ஆட்சி காலகட்டத்துல இது ஏற்படும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் அவர் இப்ப நான் தான் சொன்னேன்னா ஒரு விவசாயி இருக்காரு ஒரு பறையர் சமூகத்து விவசாயி இருக்காரு அவர்கிட்ட ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்கு அதுல 100 மூட்டை அவர் அரிசி எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்கு அந்த 100 மூட்டை அரிசியில அதற்கு முன்பு இருந்த கான்செப்ட்ல அவர் வந்து ஒரு 10 மூட்டை அரிசி அரசனுக்கு கொடுத்துருவாரு வரி பணமா ஆனா அப்ப மிச்சம் இருக்க 90 மூட்டை என்கிட்ட தான் இருக்கும் அந்த பறையர் சமூகத்து ஆள்கிட்ட தான் இருக்கும் அப்ப அவர் என்ன பண்றாருன்னா அவரிடம் வந்துதான் அவருடைய வியாபாரி வருவாரு அவரிடம் வந்துதான் அடுத்து எல்லா வணிகமும் நடக்கும் சோ இவர் தான் வந்து தான் காட்டுக்கு தான் தான் ராஜாங்கிற மாதிரி இவர் தான் இருப்பாரு சோ இவர் தான் நிலவுடைமை சமூகத்தாளரா இருந்தாரு இப்படிதான் இருந்தது தமிழர்களுடைய ஊராட்சி முறை என்பது இப்படிதான் இருந்தது இதற்கு அடுத்து பாளையப்பட்டு முறைன்னு ஒரு முறை வருது அதாவது பிறமொழியாளர்கள் ஆளும்போது அவர்களுடைய நோக்கம் என்பது இது ஆளணும்னு அல்ல இங்க இருக்கக்கூடிய வளங்களை அவர்கள் நாட்டுக்கு எடுத்துட்டு போகணும் சோ அவங்க என்ன பண்றாங்க நீ வாழ்றதுக்கு சோறு இருந்தா இல்ல போதும்ல உனக்கு இப்ப 10 மூட்டை மட்டும் நீ வச்சுக்கோ மிச்ச 90 மூட்டை எனக்கு கொடுத்துருன்ட்டாங்க அப்ப என்ன சிக்கல் ஆகுதுன்னா தன்னுடைய நிலத்திலே இவர்கள் அடிமையாக்கப்பட்டுறாங்க 90 மூட்டை அரசன்கிட்ட போயிரும் வியாபாரிகள் இருந்து வணிகர்கள் இருந்து எல்லாருமே அரசர்கிட்ட போயிருவாங்க சம்பளம் கிம்பளம் எல்லாம் அரசர்கிட்ட போயிரும் இவர் வந்து யாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது இவர் இது பண்ண முடியாது இவர் அடிமையாக தன்னுடைய நிலத்திலே தானே அடிமையாக மாற்றப்படுறாரு 10 மூட்டை நெல்ல வச்சு இவர் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அவர் தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் இப்ப பொருளாதார ரீதியில இது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது சில நூற்றாண்டுகளில் இது போல நடந்துச்சுன்னா என்ன ஆகும் அந்த விவசாய மரபுல இருந்த பெரும்பான்மையான குடிகள் எல்லாமே தாழ்த்தப்பட்ட குடிகளாக ஒதுக்கப்பட்டுருச்சு சண்டை செஞ்சுக்கிட்டு இருந்த குடிகள் இருக்கு பாருங்க அதுல வந்து பகச்சுக்க முடியாது பெருமொழியாளர்கள் ஏன்னா இன்னைக்கு பகப்பீங்க நாளைக்கு பார்ப்பீங்க எத்தனை நாளைக்கு பகச்சுக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா அவங்களுடைய தொழில் வந்து போர்க்குடி இப்ப மரவர்கள் என்பவர்கள் போர்க்குடி உடையார்கள் போர்க்குடி இவங்க எல்லாம் சண்டை போட்டவங்க சண்டை போட்டவங்க கிட்ட போய் நீ மூக்க சண்டை போட்டே இருந்தேன்னா இன்னைக்கு அவனால இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடிச்சு விரட்டிடுவான் பெருமொழியாளரை சோ இவங்க என்ன பண்றாங்க இந்த சண்டை செஞ்சவங்களை தான் பக்கம் வச்சுக்குவோம் அப்ப இவங்களுக்கு சம்பளம் தானே வேணும் இவங்களுக்கு இங்க வாங்குற அரிசி எடுத்து இவங்களுக்கு கொடுத்து சம்பளத்தை கொடுத்துட்டு இவங்களுக்கு சில ரைட்ஸை கொடுத்துட்டு ஒரு 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 மேல்மட்டமோ ஒரு கீழ்மட்டமோ அது வரைக்கும் ஒன்னா பின்னா பழகிட்டு இருந்தவங்க என்ன ஆகுதுன்னா பிறமொழியாளோட ஏற்படுற பழக்கத்துல இவன் அவனை மதிக்கல நம்ம மட்டும் ஏன் போய் அவனை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தவறான மனப்பான்மையில தான் சகோதரன் போல பழகி கொண்டிருந்த ஒரு சமூகத்தை வந்து இவங்க ஓரங்கட்ட ஆரம்பிச்சாங்க அப்ப பிறமொழியாளர்களுடைய உள்ளீடுக்கு பின்பு தான் ஒரு 500-600 ஆண்டு காலகட்டத்துல தான் தமிழ்நாட்டில் வந்து இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு படிநிலைகள் உருவாக்கப்படுது நான் உன்னை விட பெரியவன் நீ என்னை விட சின்னவன் இந்த இறுக்கம் வந்து அப்படியே ஊதி 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 வந்து அப்படியே வந்து இன்னைக்கு அந்த திராவிட அரசியலும் அதுவே வந்து பயன்படுத்தப்படுது இங்க என்ன ஒரு பிரச்சனைனா இந்த தாழ்த்தப்பட்டவர்களை யார் தாழ்த்தினார்களோ அவர்களுடைய வாரிசுகளே தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடுறதாக திராவிட இயக்கம் சொல்றது தான் வந்து நமக்கு ஒரு பெரிய முரண் ஏன்னா இவர்களுடைய அந்த இந்த திராவிட இவர்களுடைய காலகட்டத்தில் தான் அவர்களுடைய முன்னோர்கள் காலகட்டத்தில் தான் பறையர்களும் பல்லர்களும் ஒடுக்கப்பட்டாங்க இவர்களே வந்து தீண்டாமையை நாங்க ஒழிக்கிறோம் சாதியை நாங்க ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாதிய பட்டங்களை ஒழிச்சு சாதிய பட்டங்களை ஒழிச்சு நல்லா கவனிங்க சாதிக்கு தான் நீங்க தமிழ்நாட்டுல சீட்டுங்க சாதி ஒழிப்பு பேசுறவன் எவனுமே அதை பத்தி பேச மாட்டான் சரி தனியா ஒரு இடத்துல பேசிட்டு இருப்பான் இவன் ஆதரிக்கிற தலைவர் வந்து சாதிக்கு தான் சீட் கொடுத்துட்டு பாருங்க புரியுதுங்களா சோ சாதி ஒழிப்பு கொஞ்சம் ஆமா எந்த சமூகம் மெஜாரிட்டி இருக்கோ அவங்களுக்கு ஓட்டு உரிமை
புரிஞ்சுங்களா, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சாதியை அவர்கள் வளர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர் ஒழிக்கக்கூடிய நோக்கமோ அது சமத்துவப்படுத்தக்கூடிய வரலாற்று பதிவுகளோ எங்க பாடப்புத்தகத்துல கிடையாது. அது பற்றிய புரிதல் இல்லாமல் அதை ஒழிக்க முடியாது. ஒரு நோயை பற்றிய புரிதல் இல்லாமல் ஒரு நோயை ஒழிக்க முடியாது. அப்ப அந்த சமத்துவம் வேணும்னு நீங்க உண்மையாகவே விரும்புனீங்கன்னா தமிழர் அடையாளத்தோடு அந்த சமத்துவம் வேணும். ஏன்னா சமத்துவம் வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டீங்கன்னா அப்புறம் தமிழர் யாருன்னு நம்ம எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. யாருமே ஒரு 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 ஃபேக்ட் இல்லாமல் போயிடும். இதான் நீங்க கேட்ட கேள்வி சுப்ரா, யார் தமிழர்ன்றது? ஆமா, அந்த கேள்விக்கு பதிலே இல்லாமல் போயிடும். எல்லாருமே தமிழர், அப்புறம் எவனாலும் ஆளலாம், எவனாலும் வரலான்னு வட இந்தியாவில இருந்து கூட வந்து ஒருத்தன் தமிழர்னு சொல்லிட்டு ஆளலாம், பச்சை தமிழரை என்ன மாத்திட்டீங்க, பால்டாயில் ஊத்திட்டீங்கன்னு சொல்லி எவனாலும் வந்து பேசுவான். இது யாரு சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியுதா சுப்ரா? யாரு அது சொல்லிருங்க, இவ்வளவு தூரம் வந்துருச்சு சொல்லுங்க. அப்ப இங்க இதுதான் பிரச்சனை. தெரியும் அந்த சமத்துவத்தை நாங்க வளர்க்கிறோம் எப்படி? பறையர்களோட உண்மையான வரலாறு மீட்டு கொண்டு வந்து பறையர்களிட ஒப்படைப்பது. பறையர்களை பற்றி அத்தனை சமூகமும் புகழ்ந்து பேசும்போது பறையர்கள் தங்களை தாழ்ந்தவன் நினைச்சிட்டு இருக்க போறாங்களா? பல்லர்கள் தங்களை தாழ்ந்தவங்க நினைச்சுட்டு போறாங்களா? இது பகல் கனவு இல்லையா? பகல் கனவு இல்லைங்க, கனவு கண்டாதாங்க பழிக்கும். கனவு கூட காண்றது ஏன் தயங்குறீங்க? சமத்துவத்துக்காக கனவு காணுங்க.